ஹாய், நான் உங்கள் ராஜ்குமார் பேசுகிறேன். ஸோ இப்போ குவான்ஸு பேங்கிங் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. பட் இத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஆரம்பிக்கிறது இல்லை என்ன மாதிரி ஆரம்பிக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தோன்னே மார்க் போடுறேன், நான் அதில் போய் எல்லாமே டாபிக் கற்றுக்கிறேன், என்னென்ன கொஷின்ஸ் வருது கற்றுக்கிறேங்குவாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்ளிகேஷன் படிக்கிறேன், இல்லை இந்த டாபிக் நான் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு உட்காந்து அந்த டாப்பிக்கு வந்து நாலு நாள் படிக்கிறது. இல்லை சில பேர் வந்து நான் வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து டெய்லி உட்காந்து வெறும் சிம்பிளிஃபிகேஷன் போடுறது, இல்லை மிஸ்ஸிங் நம்பர் சால்வ் பண்ணுறது, இப்படியே இருப்பாங்க. ஸோ இது பண்ணும்போது நிறைய பேருக்கு அட் தி எண்டில் ரிசல்ட் வந்து ரிசல்ட்டாக வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன ஒரு ஸ்டடி ஆர்டர் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுதான் மோஸ்ட்லி 99% பாஸ் ஆனவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி இதுதான், நான் பாஸ் ஆனதும் சரி, இல்லை நான் ஃபீல் பண்ணது எனக்கு படிக்க கம்ஃபர்டபுளான ஜோனாக நான் கிரியேட் பண்ணி வச்ச ஸ்ட்ராட்டஜியும் இது தான், ஆர்டர் தான். ஸோ அந்த ஆர்டர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன். ஸோ இப்போ நம்பர்ஸ் தான், இப்போ குவான்ஸ் அப்படின்னாலே பக்காவான நம்பர்ஸ்க்கான கேம் தான் வந்து குவான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த கேமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்போ அந்த நம்பர்ஸோடு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பழகணும். லைக் இப்போ ஒரு 7-3 அப்படின்னா, சில நம்பர்ஸ் பார்த்தாலே நமக்கு இந்த நம்பர்னால இந்த நம்பர் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது எப்படி ஸ்ட்ரைக் ஆகும், இல்லை அது எந்த மாதிரி எனக்குலாம் தோணும் அப்படிங்கிறத நான் சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீப்பாக சொல்கிறேன். இந்த நம்பர் வந்தால் கண்டிப்பாக இந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அது நம்பர்ஸ் பழக பழக உங்களுக்கு தானாக வந்துடும். சம்ஸ் பார்க்கும்போது அதை என்ன தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கால்குலேஷன். ஸோ கால்குலேஷன்ஸ் தான் நம்ம நம்பர்ஸோட ஃப்ரீக்வெண்ட்டாக பழகணும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், கால்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் உடனே எடுத்த உடனே உட்காந்து சும்மா டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணுறது, இல்லை ஸ்கொயர் 40 வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறேன், இல்லை கியூப் மனப்பாடம் பண்ணுறேன், இல்லை நான் உட்காந்து வந்து வேகமாக சால்வ் பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷனே எழுதி சால்வ் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி அந்த சம்மா டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறீங்க. லைக் இப்போ ஒரு நான் கால்குலேஷனால ஒன்றும் இல்லைங்க, நமக்கு பேசிக்காக சின்ன வயசில் தெரிஞ்சாதான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இந்த நாலு ஆபரேஷன்ஸ் தான் நீங்கள் லைவ் பண்ண போகிறீங்க. அந்த ஆபரேஷன்ஸை நீங்கள் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ்லாம் சால்வ் பண்ணி போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆப்ரேஷன்ஸை ஒரே ஈக்குவேஷனில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்குவோம். அந்த 5-6 ஆப்ரேஷன்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, லைக் மல்டிபிளிகேஷனை எப்படி பண்ணணும், அதை வந்து நீங்கள் எவ்வளோ வேகமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷனோட மேஜிக்கு. ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஆர்டராக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜஸ். ஸோ பர்சன்டேஜுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நான் வீடியோவே கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது, இல்லை நான் வந்து எல்லாரையும் சொல்கிறதும் இந்த பர்சன்டேஜ் வீடியோ தான். ஏன்னா எனக்கு டைம் இருக்கும்போது அதை நான் லைவ் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக சொல்கிறேன், அந்த பர்சன்டேஜை நீங்கள் எப்படி கற்றுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா பர்சன்டேஜ் தான் ரொம்ப 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 பேசிக். ஸோ ஏன்னா பர்சன்டேஜை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு டாபிக் வருது. எஸ்ஐ டாப்பிக்கும் நம்ம பர்சன்டேஜ் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம், சிஏயும் பர்சன்டேஜை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பர்சன்டேஜ் தான் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேஷன்ஸ் நம்பர்ஸோட கொஞ்சம் நிறைய பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் என்ன ஆர்டரில் இல்லை என்ன டாபிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாபிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆர்டராக இருக்கும். ஏன்னா இது மூணுக்குமே தனி டாபிக் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன அடுத்த ஆர்டர் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். ஏன் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 அர்த்மெட்டிக் டாப்பிக்கை நம்ம இங்கேயே முடிச்சிருவோம். டைம் அண்ட் ஸ்பீட் ஆகட்டும், ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் ஆகட்டும், அடுத்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஆகட்டும், டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும், ட்ரெயின்ஸ் ஆகட்டும், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் கான்செப்டை முடிச்சிடலாம். சிங்கிள் கான்செப்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ டைம் அண்ட் ஸ்பீடுங்கிறது ஒரு தனி டாப்பிக்கு, ஆனால் அதை எப்படி அதே மாதிரி போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமுங்கிறது ஒரு தனி டாப்பிக்கு, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இங்கே தனி டாப்பிக்கு. ஆனால் இதை வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி அந்த இடத்துல டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு வரும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டைம் அண்ட் ஸ்பீட் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஒருத்தன் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் 1 hourல போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இதே 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான் அப்படின்னா நமக்கு 1/2 hourல போயிடும் அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கே ஸ்பீடு டபுள் ஆகும்போது டைம் நமக்கு 1/2 குறையும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும், ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடும் டைமும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அந்த ரேஷியோ, இது வந்து ரேஷியோ வச்சு நம்ம அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்கும். ஒருத்தர் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவன் அந்த வேலையை சீக்கிரம் முடிப்பான், இதே ஒருத்தனுக்கு எஃபிஷியன்சி கம்மி அப்படின்னா அவன் வந்து வேலையை வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ரேஷியோ கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 டாப்பிக்குமே, ட்ரெயின்ஸ் ஆகட்டும், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் ஸ்பீடு எல்லாமே ரேஷியோ கான்செப்ட் கீழே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஆர்டர் இல்லை டாப்பிக்னா ரேஷியோ. ரேஷியோ கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 4 டாப்பிக்குள்ளே போய் நீங்கள் சம் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை சம்ஸ் அப்ரோச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது போக ரிமைனிங் டாபிக், சில டாபிக் தனி டாப்பிக்னே சொல்லலாம். லைக் இப்போ மென்சுரேஷன் அப்படின்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாபிக்.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து இந்த மேலே நான் சொன்ன பர்சன்டேஜ்குள்ளேயும் வராது, ரேஷியோக்குள்ளேயும் வராது. இது டோட்டலாக நம்ம பார்க்குற, ரியலாக பார்க்குற, ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஷேப்ஸு, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ், அதை வச்சு தான் மென்சுரேஷன் வரும். லைக் நம்ம பால் ஆகட்டும், இல்லையா இப்போ நம்ம லேப்பில் வீடியோ எடுக்கிறோம், இது என்ன ஷேப்னா ரெக்டாங்கிள்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக பார்க்குற டாபிக் தான் மென்சுரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்முலாஸ் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம், இதெல்லாமே நம்ம ஜாகிரஃபிங்கிறேன் ஜாமெட்ரியில் நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி டயக்ராம் வச்சு ஒரு அஞ்சாறு டாபிக் தான் நமக்கு பேங்கிங்குள்ளே கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா நமக்கு மென்சுரேஷன் முடிஞ்சிடும். அதே மாதிரி லைக் மென்சுரேஷன் எப்படி ஒரு தனி டாப்பிக்கோ, அதே மாதிரி தான் ஆவரேஜுங்கிறது ஒரு தனி டாப்பிக். ஆவரேஜுமே லைக் நமக்கு ரேஷியோக்குள்ளேயும் வராது, பர்சன்டேஜ்குள்ளேயும் வராது, அது நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ங்கிறது ஒரு குட்டி டாப்பிக், அதுவும் பார்த்திங்கன்னா லைக் ரேஷியோக்குள்ளேயும் வந்துடும். ஏன்னா அதில் இப்போ மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா மூணு பேர் இந்த ரேஷியோவில் தான் வந்து அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வருஷம் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஆறு மாதம் தான் அந்த கம்பெனியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ பார்ட்னர்ஷிப்பும் லைக் கிட்டத்தட்ட ரேஷியோ டாபிக் கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கால்குலேஷன். ஸோ நீங்கள் நம்பர்ஸோடு பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் போய் நான் மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. நம்பர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து நீங்கள் டேரெக்டாக மார்க்கில் போய் தான் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்தால் நமக்கு மூணு டாபிக் முடிஞ்சிடும். அடுத்து வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், இந்த கான்செப்ட்குள்ளே நமக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்து மென்சுரேஷன் தனி டாபிக்கு. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஆகிட்டோம், நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியாக மார்க் வரலாம். ஸோ மார்க் எடுக்கும்போது நம்ம பண்ண, நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஆர்டரில் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் மார்க்காக அந்த 20 நிமிஷத்துலையோ இல்லை 25 நிமிஷத்துலையோ அப்ரோச் பண்ணும்போது நமக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம் அப்படிங்கிறது நம்ம அப்போ ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தாலும், இதுக்கப்புறம் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன், இல்லை ஆல்ரெடி நான் கோர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும், இந்த ஆர்டரில் அந்த டாபிக் நீங்கள் படிக்கிறது இல்லை டாபிக் கற்றுக்கிறது அப்படி இந்த ஆர்டரில் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணது, நிறைய பேர் யூஸ் பண்ணது இதுதான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது, பேங்க் அவேர்னஸ் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் யாரும் வாங்காமல் இருந்தால் ஸோ இப்போவே வாங்கிடுங்க. ஸோ எக்ஸாம்ஸ் நமக்கு பக்கம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ராஜ்குமார்.